மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் அனுமதியோடு 110 விதியின் கீழ் ஒரு அறிக்கையினை சமர்ப்பிக்க நான் விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லாருக்கும் எல்லாம் என்ற திசை நோக்கி நகரட்டும் இந்த வையம் என்ற உன்னதமான குறிக்கோளை கொண்டதது தான் இந்த அரசு. குறிப்பாக கல்வி என்பதை அடிப்படை உரிமையாக செயல்படுத்தி காட்ட நினைக்கக்கூடிய அரசாகவும் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. எந்த ஒரு கல்லூரி சேர்க்கையாக இருந்தாலும் அதற்கு வைக்கப்படும் நுழைவுத் தேர்வானது ஏழை எளிய கிராமப்புற விளிம்பு நிலை மாணவ சமுதாயத்தை பாதிக்கும். அதனால் அந்த தேர்வுகளை தவிர்த்து பள்ளி கல்வி திறனை மட்டும் அடிப்படையாக கொண்டதாக கல்லூரி மாணவர் சேர்க்கை அமைய வேண்டும் என்பதில் மாற்ற முடியாத உறுதிப்பாடு கொண்டதாக இந்த அரசு இருக்கிறது. அதாவது 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே கல்லூரி மாணவர் சேர்க்கை அமைய வேண்டும் என்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இந்த அடிப்படையில்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாநில அளவில் நடத்தப்பட்டு வந்த நுழைவுத் தேர்வுகளை 2007 அகற்றி அதற்காக தனி சட்டம் இயற்றினார்கள். அச்சட்டத்திற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலையும் பெற்று கல்லூரி மாணவர்கள் சேர்க்கையில் ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களின் நலன் காக்கப்படுவதை உறுதி செய்தார். இதன் அடிப்படையில் தான் பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையும் நடைபெற்று திறன்மிக்க நம் மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெற்றது. இத்தகைய மருத்துவர்கள் மூலமாக இன்று மருத்துவத்துறையில் நம் நாட்டிற்கே முன்னோடியாக நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் கடந்த காலத்தில் ஒன்றிய அரசால் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வுக்கான திருத்தச் சட்டம், அதன் பிறகு கொண்டுவரப்பட்ட தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் ஆகியன மருத்துவ மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வை முன்னிறுத்தி நமது மாணவர்களை வெகுவாக பாதித்திருக்கிறார்கள். மாநில அரசு நிதியிலிருந்து மாநில அரசுகளால் தொடங்கப்படக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் எவ்வாறு அம்மாநில மாணவர்களை சேர்க்க வேண்டும் என்பது குறித்து முடிவு செய்யக்கூடிய உரிமையை மாநில அரசுகளிடமிருந்து பறித்துவிட்டது ஒன்றிய அரசு. இது மட்டுமின்றி நுழைவுத் தேர்வுக்கான சிறப்பு பயிற்சிகளை பெறுவதற்கு வசதி வாய்ப்புகள் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே சாதகமாகவும், மருத்துவ மாணவர் சேர்க்கையில் 12 படிக்கக்கூடிய பள்ளி கல்வியால் எவ்வித பயனும் இல்லை என்ற நிலையை உருவாக்கி பள்ளி கல்வி அமைப்பையே அர்த்தமற்றதாகவும் இந்த நீட் தேர்வு முறை இருக்கிறது. இவ்வாறு மாணவர்களின் கல்விக் கனவை சிதைப்பதாக மட்டுமல்ல, இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தையே சீர்குலைப்பதாகவும் இந்த செயல்கள் அமைந்துவிட்டன. இதனை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. மாணவர்களது எதிர்காலம் பாழாக்கி வருவதை கண்டு காணாமல் நாம் இருந்துவிட முடியாது. இதனை சரி செய்து மாநில உரிமைகளையும் நமது மாணவர்களுடைய நலனையும் மீண்டும் நிலைநிறுத்தும் நோக்கத்தோடு இந்த அவையால் ஒருமனதாக 19/9/2021 ஒரு சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த சட்ட முன்வடிவு இன்னமும் மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படாமல் இருக்கிறது. இது குறித்து மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நானே நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறேன். இதனை தொடர்ந்து கடந்த 28/12/2021 தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடியவர்களை, நாடாளுமன்றத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவர் டி.ஆர். பாலு அவர்கள் தலைமையில் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அலுவலகத்தில் நீட் தேர்வால் மாணவர்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறித்தும் இந்த சட்ட முன்வடிவுக்கு ஒப்புதல் பெறப்படுவதில் ஏற்படக்கூடிய காலதாமதம் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கக்கூடிய மனு ஒன்றை அளித்திருக்கிறார்கள். பின்னர் அம்மனு மேல் நடவடிக்கைக்காக ஒன்றிய உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டு உள்ளதாக மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய செயலகத்தின் சிறப்பு பணி அலுவலர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது குறித்து மேலும் வலியுறுத்திட அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களை நேரிலே சந்திக்க நேரம் கேட்டனர். ஆனால் இதுவரையில் அவர்களை சந்திக்க
மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் மறுத்து வருகிறார். மக்கள் பிரதிநிதிகளை மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்கள் சந்திக்க மறுப்பது மக்களாட்சியுடைய மாண்புக்கு எதிரானதாகும். எட்டரகோடி தமிழக மக்கள் எதிர்பார்ப்புகளையும் நமது மாணவர்களுடைய கனவுகளையும் நிறைவு செய்வதற்கான இந்த அரசின் முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும். அதற்காகவே இவ்வாறு பல வகைகளில் இந்த அரசு அயராது முயற்சி செய்து வருகிறது. பல நாட்கள் கடந்தும் உள்துறை அமைச்சர் அவர்கள் நேரில் சந்திக்க நேரம் ஒதுக்கப்படாத நிலையில் அவரிடம் கொடுக்கப்பட வேண்டிய மனு அவரது அலுவலகத்திலே நேற்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமூக நீதியை நிலைநாட்டுவதில் நமது நாட்டிற்கே முன்னோடியாக விளங்கும் தமிழ்நாட்டின் வரலாற்றையும் திராவிட இயக்கங்களின் வரலாற்றையும் புரட்டி பார்க்கும்போது நமது வெற்றிகள் அனைத்தும் நீண்ட நெடிய அரசியல், சட்டம் மற்றும் மக்கள் போராட்டங்களுக்கு பின்னரே கிட்டியிருக்கிறது. நாமும் நமது மாநிலமும் இன்று அடைந்துள்ள இந்த வளர்ச்சியை இப்போராட்டங்களின் மூலமாகத்தான் நாம் பெற்றுள்ளோம் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளுக்கு எதிரான நமது இந்த போராட்டத்தையும் நமது சமூக நீதி இயக்கத்தின் அடுத்த கட்ட போராட்டம் என கருதி நாம் நமது கொள்கையிலிருந்து எல் முனையளவு கூட பின்வாங்காமல் முன்னெடுத்து செல்வோம். மேற்கூறிய இந்த சூழ்நிலையை கருத்திலே கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நாம் ஒருமித்த நிலைப்பாட்டை நெட்டுவதற்கு நமது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை நாளை மறுநாள் அதாவது 8/1/2022 அன்று கூட்டுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய தலைவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் சேர்த்து நிறைவேற்றிய இந்த தீர்மானம்தான். அதனால் இதில் முக்கியத்துவத்தை நீங்கள் கருதி அனைத்து கட்சி தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில் நீட் தேர்வுக்கு எதிரான சமூக நிதிக்கான நமது போராட்டம் தொடரும் என்பதை இந்த மாமன்றத்தில் தெரிவித்து அமைகிறேன். வணக்கம்.